விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் கலப்பு இரட்டையர் பிரிவின் இரண்டாவது சுற்றிற்கு இந்தியாவின் சானியா மிர்சா ரோஹன் போபண்ணா இணை முன்னேறியுள்ளது. லண்டனில் நேற்று நடைபெற்ற முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 7-6 என்ற செட் கணக்கில் சக நாட்டவரான அங்கிதா ரெய்னா ராம்குமார் ராமநாதன் இணையை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றிற்கு ஸ்பெயினின் ரஃபைடோ பவுட்சிஸ்டா தகுதி பெற்றுள்ளார். நேற்று நடைபெற்ற மூன்றாவது சுற்று ஆட்டத்தில் அவர் ஜெர்மனியின் டோம்னிக் கோஃபெரை 7-5, 6-1, 7-6 என்ற செட் கணக்கில் வென்றார். மற்றொரு மூன்றாவது சுற்றில் ரஷ்யாவின் ஆண்ட்ரோ ரூஃப்லேவ் 6-3, 5-7, 6-4, 6-2 என்ற செட் கணக்கில் இத்தாலியின் ஃபாபியோ ஃபோக்னியை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றிற்கு முன்னேறினார். உலக டென்னிஸ் வீரர்கள் தரவரிசை பட்டியலில் முதலிடத்தில் உள்ள செர்பியாவின் நோவாக் ஜோகோவிச் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். அவர் 6-4, 6-3, 7-6 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் டென்னிஸ் குட்லாவை வென்றார். கனடாவின் டென்னிஸ் செப்போலோவோ இங்கிலாந்தின் ஆன்டி முரேவை 6-4, 6-2, 6-2 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி காலிறுதிக்கு முந்தைய சுற்றிற்கு தகுதி பெற்றுள்ளார்.